அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேசனுடைய நீர் மருத்துவத்தை பின்பற்றி வாழும் உலக மக்களுக்கும் வெங்கடேசனுடைய ஈர்ப்பு விசையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நன்மக்களுக்கும் இன்னும் அவருடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மக்களுக்கும் இந்த பரிணாம அறிவியல் அடிப்படையில் உச்சபட்ச வளர்ச்சியின் அடிப்படையில் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது? 4 சோடி மீன்கள் இருந்தால் போதுமானது. 4 சோடி மீன்கள் இருந்தால் போதுமானது. மொத்த கடலும் மீனாக மாறிவிடும். ஆனால் அங்கே உணவு பெருக்கம் இருக்காது. ஆகினால் உயிர்கள் அடித்துக்கொண்டு அழியும். இந்த விதியை யாரும் மாற்ற முடியாது. இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காது. உணவுக்காக வெவ்வேறு உயிரினங்கள் அடித்துக்கொண்டு அழியும். உணவு பிரச்சனை ஒன்றுதான். ஆனால் ஒத்த உயிரினங்கள் மீன் மீன் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி, மனிதன் மனிதனை பிடிச்சி அடிக்கிற மாதிரி வரப்போகுது. அதான் விஷயமே. ஆனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதுதான் இங்கே அறிவுடைமை. ஆக நாம் ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாமே நாம் செய்து கொள்ள முடியும் என்று சொன்னால் எல்லாமே நாம் செய்து கொள்ள முடியும். நமக்கான சக்தியை நாம் விண்வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான அடிப்படை பயிற்சிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. முடி வளர்வதற்கு எந்த நோக்கமும் இல்லை. நகம் வளர்வதற்கு எந்த நோக்கமும் இல்லை. அதே போல் ஜீரநீர் சுரப்பது பாருங்க, அதற்கும் எந்த நோக்கம் கிடையாது. முடி வளரனால அறிவு வளரப்போறதில்லை, ஆரோக்கியம் வளரப்போறதில்லை. நகம் வளர்வதனால் அறிவு வளரப்போறதில்லை, ஆரோக்கியம் வளரப்போறதில்லை. ஜீரநீர் சுரப்பதனால் பசி இருப்பதனால் ருசி இருப்பதனால் அறிவும் ஆரோக்கியம் வரப்போறதில்லை. புரியுதுங்களா? ஆக அறிவு என்பது தனித்தன்மையானது. அது 6 அறிவு இயற்கை தருவது. 6 அறிவோட 6 அறிவதவு அவற்றோட மனமே என்பது 7 அறிவு. ஆக மனமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. அந்த மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு இப்படியெல்லாம் சொல்லலாம். ஆக இதையெல்லாம் நம்ம இயற்கை கொடுத்துருக்கிறது. இந்த உடலுக்கு மட்டும்தான் மனமும் அறிவும் இருக்கிறது, அல்லது மானமும் அறிவும் இருக்கிறது, அல்லது அறிவும் மனமும் அழகாக இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு தான் முன்னேற வேண்டும். ஆக இயற்கை தன்னை அழித்துக்கொண்டு தன் சந்ததியை வளர்த்தது. விண்வெளியானது தன்னை அழித்துக்கொண்டு தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஜீரநீரை அமைதிப்படுத்துகின்ற பொழுது சக்தியை கருந்துளையிலிருந்து அனுப்புகிறது என்று கண்டுபிடித்துக் கொடுத்தவர் வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி. இப்பொழுது நாம் அந்த ஜீரநீரை அமைதிப்படுத்துகின்ற பயிற்சியை தான் நாம் கொடுத்துட்டு வர்றோம். இந்த மாதிரி நான் 20 ஆண்டாக பேசிட்டு வரேன். கடந்த 7-8 ஆண்டுகளாக காணொலி மூலமாக பேசிட்டு வரேன். தொடர்ந்து இதற்கான வெங்கடேசே மன்னார்குடியை சேர்ந்த விஞ்ஞானி. இவர் ஏறத்தாழ 40-35க்கு மேலே கண்டுபிடித்தவர். இவருடைய கண்டுபிடிப்பை 2 நான் நடைமுறைப்படுத்தி வருகிறேன். 1, ஜீரண நீரை அமைதிப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழ்கின்ற முறை. வேணுகின்ற பொழுது உணவை அருந்தலாம், வேண்டாத பொழுது உணவை விட்டுவிடலாம். கடின வேலை செய்கின்ற பொழுது சாதாரண அதிக நச்சுத்தன்மையுடைய சளித்தன்மையுடைய உணவை அருந்தி சாதாரண ஆரோக்கியத்துக்காக மாறுகின்ற பொழுது அந்த உணவை நீர் மருத்துவத்தின் மூலம் கழுவி எடுத்து நடுநாக்கில் மஞ்சள் இல்லாமல், கருப்பு இல்லாமல், வெள்ளை இல்லாமல், கடு நாற்றம் இல்லாமல், கடுமையான இரத்தச்சகப்பு இல்லாமல், இளமையான லேசான வெளிரி ஒரு ரோசாப்பூ நேரம் போல வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான பயிற்சி முறைதான். இன்றைய தொடக்கம் சிறிதளவு எலுமிச்சம்பழ நீர். எலுமிச்சம்பழ நீர் ஆரோக்கியம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எலுமிச்சம்பழம் என் கண்ணை குருடாக்குகின்றது. கண்ணு நல்லா தான் இருக்கு. கண்ணு குருடுனா ஏதோ அடிவிட்டு கண்ணு குருடா போகிறது அப்படிலாம் கிடையாது. அந்த 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 கருவிழி லென்ஸ் என்ற கூட அந்த குவி ஆடி இருக்குது, கண்ணில் இருக்கிற குவி ஆடி. அந்த குவியாடியில் பார்த்தீங்கன்னா லென்ஸும்பாங்க, கண்ணில் இருக்கிற லென்ஸ். அதுதான் நமக்கு ஒரு பொருளை சுருக்கி விரித்து கொடுக்குது இல்லையா? அந்த குவியாடி லேசாக உப்பு படிகிறனால ஒரு லேசான ஒரு மயமாய்ப்பு வரும். அது ஒரு 10 நாள் 15 நாள் நீரே மருந்தாக இருந்துகின்ற பொழுது நாம் அந்த கண்ணில் இருக்கிற அந்த உப்பை வெளியெடுத்துடலாம். நாம் சாப்பிடுகின்ற அனைத்து உணவுப் பொருளும் நச்சுத்தன்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால தான் நாம் இந்த பரிணாமரின் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும். ஆகையினால இந்த புத்தகத்தின் அடிப்படையில் என்னை ஆராய்ச்சி செய்யலாம். குறிப்பாக ஐஐடி இந்தியாவில் இருக்கிற ஐஐடி ஆராய்ச்சி கழகங்கள் என்னை ஆராய்ச்சி செய்யலாம். இந்தியாவில் இருக்கிற விண்வெளித்துறை என்னை ஆராய்ச்சி செய்யலாம். இந்தியாவில் இருக்கிற மதிப்புக்குரிய DRDO என்று சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த
நிறுவனம், நடுவணரசனுடைய நிறுவனம் இராணுவ ஆராய்ச்சியினை ஆய்வு செய்யலாம். நாம் விண்வெளிக்கு குடியேறுவதை தவிர்க்க முடியாது. இன்னும் 50 ஆண்டுகளில் இனப்பெருக்கம்தான் இருக்குமே தவிர உணவு பெருக்கம் இருக்காது. ஆகையினால் நாம் இந்த இடப்பெருக்கத்திற்கு தகுந்த மாதிரி நாம் மற்ற கோள்களுக்கு செல்ல வேண்டும். பறவைகள் விலங்குகள் இனப்பெருக்கம் செய்வதற்காக கண்டம் விட்டு கண்டம் செல்லுகின்றன. ஆகினால்தான் நம்ம அண்டம் விட்டு அண்டம் செல்லுகின்ற காலம் நெருங்கி வருகிறது. நாம் விண்வெளிக்கு செல்கின்ற பொழுது எரிபொருள் மட்டும்தான் செலவாகும், மற்ற எதுவுமே இல்லை. அதனால தான் வெங்கடேசனுடைய 5 கொள்கை இருக்குது. எப்படி டார்வினுக்கு 5 கொள்கை இருக்குது இல்லையா, அதில் முக்கியமான கொள்கை இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காது. இது யாரும் மறுக்க முடியாது. இலங்கையில் 2 கோடி 10 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அங்கே இனப்பெருக்கம் தான் இருக்கிறவர், உணவு பெருக்கம் கிடையாது. ஆகையினால் இந்த எரிபொருளை வைத்துக்கொண்டு நாம் தப்பித்து விண்வெளியில் வீடு கட்டி வாழ வேண்டும். அதற்கான ரெண்டு கண்டுபிடிப்பு இருக்கின்றன. ஒன்று, ஜீரநீரை அமைதிப்படுத்தி வேண்டும் பொழுது உணவை சாப்பிடுகின்ற பொழுது ஜீரநீரை தூண்டலாம். உணவை நிறுத்துகின்ற பொழுது ஜீரநீரை அமைதிப்படுத்துகின்ற திருவள்ளூரால் பரிந்துரைக்கப்பட்ட நீர் மருத்துவத்தை பின்பற்றி அன்னப்பாதை தூய்மை செய்து விடலாம். இப்பொழுது நான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வெங்கடேசன் சொல்லக்கூடிய இந்த தூய காற்று வேண்டும் என்பதற்காக விண்வெளி மருத்துவம், நானே விண்வெளி மருத்துவம்னு பெயர் ஒன்று வச்சுருக்கேன், விண்வெளி மருத்துவம் வச்சுருக்கிறேன். அப்புறம் குவாண்டம் என்று சொல்லக்கூடிய இருமை மருத்துவம் வச்சுருக்கேன். 100 தலைப்பில் வச்சுருக்கிறேன். இதுக்கெல்லாம் உணவில்லா மருத்துவம், உணவு உண்ணும் மருத்துவம், உணவு உண்ணு வேலை செய்வது, உணவில்லாமல் உயிரை தக்க வைத்துக் கொள்வது, உணவில்லாமல் மற்ற கோள்களுக்கு பயணம் செல்வது, அங்கே போய் உணவு உண்டு கடுமையான வேலைகளை ஈடுபடுவது, பிறகு இனப்பெருக்கம் செய்கின்ற பொழுது உணவு உண்டு தூய்மை செய்வது, பிறகு அங்கே விவசாயம் செய்வது, இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகளுக்கு மாற்றி மாற்றி அமைத்துக் கொள்வது. இது ஒன்றும் பத்தியமோ பட்டினியோ நான் உண்மை கிடையாது. உடம்பு தனித்து இயங்குகிற தன்மையின் காரணமாக தான் ஏழாம் வரை எந்த அரசனும் ஒரு தனி மனித உணவு அளிக்க முடியாது. மிகப்பெரிய பெருந்தகை பேரறிவாளர் கண முண்டாசு கவிஞன் பாரதி அவர்கள் சொல்கின்ற பொழுது, தனி மனிதனுக்கு உணவு இல்லையெனில் இந்த உலகத்தை அழிப்போம் என்று சொன்னார் இல்லையா. அவர் சொல்வது காணி நிலை வேண்டும் என்று சொன்னார். அந்த காணி நிலை இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு 2, 3, 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு தேவையான உணவுகளை அதிலிருந்து உற்பத்தி செய்து கொள்ளலாம் என்று மறைபொருள் உண்மை. ஆனால் ஒரு மனிதனுக்கு இங்கே 5 சென்ட் இடம் கூட கிடையாது என்ற நிலையை இருக்கின்ற பொழுது நாம் மற்ற கோள்களுக்கு இடம் தேடி செல்ல வேண்டும் என்பதுதான் விண்வெளி கண்டுபிடிப்பு, விண்வெளி மருத்துவம். அதற்கான 3 கண்டுபிடிப்பு இருக்கிறது. இது விஜயா பதிப்பத்தில் இருந்து வாங்கி படியுங்க, புரியுதுங்களா. காலை முதல் மாலை வரை நேரே மருந்தாக இருந்துங்க. மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதல் அவள் சேர்த்து தாளிதம் செய்து கள்ளப்பருப்பு உளுந்தம்பருப்பு சாப்பிட்டு அன்னப்பாதை தூய்மை செஞ்சுட்டு வாங்க. உடல் நடுநிலை உடலாக மாறிவிடும். நடுநிலை பெண்றையை விட 77 என்னுடைய எடை 77 கிலோ இருந்தது, 57 கிலோ மாறி இருக்குது. என்னுடைய ஆசிரியருடைய எடை, வெங்கடேசனுடைய எடை வந்து ஏறத்தாழ 97 கிலோ இருந்து கடைசியில் 63 கிலோ எடையாக மாறிச்சு, புரிஞ்சுக்கணும். ஆகையினால் நாம் அன்னப்பாதையை தூய்மை செய்ய வேண்டும். உணவு இல்லாமல் வாழ்கின்ற பயிற்சியை 2016 ஓசினோர் ஓசுமி என்கிற ஜப்பானிய மருத்துவர் ஆராய்ச்சி செய்து, இந்த அரேபியர்கள் வருடத்திற்கு ஒரு முறை அந்த 18 மணி நேரம் உண்ணா நோன்பு இருக்கிறாங்க இல்லையா, அதை ஆராய்ச்சி பண்ணி அது பண்ணாவே ஆரோக்கியம் கிடைக்கும்னு கண்டுபிடித்தவர் தான். ஆக உணவை தவிர்த்து வாழ்ந்தாலே 2 நாளைக்கு ஒருக்க உணவு எடுத்துட்டால் போதுமானது. அந்த ஜீரநீர் அமைதியாக இருக்கிறப்போ உள்ளே வந்து புதிய கட்டமைப்பு உருவாகின்றன, ஸ்டெம் செல் தாய் செல் வேலை செய்கின்றன, குருத்தணுக்கள் வேலை செய்கின்றன கண்டுபிடித்தார். இதனால தான் திருவள்ளுவர் இந்த ஜீரநீர் அமைதிப்படுத்துகின்ற தத்துவத்தை வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தார். வள்ளுவருக்கு பின்பாக பரிமேலகர் வந்தார். ஆழ்ந்த நோக்கம் அறந்த காரணத்தினால் 261 குறளுக்கு தவறாக பொருள் எழுதியிருக்கிறார். 95வது அதிகாரத்தில் 941 குறள் மிகனும் குழனும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலை எண்ணிய 3 என்ற சொல்லுக்கு தவறான பொருள் எழுதியிருக்கிறார். அப்புறம் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின் என்ற அந்த குறளுக்கு பரிமேலகர் உரை தவறாக இருக்கிறது. ஏன் அப்படி மறந்தார் என்று யாருக்கு தெரியும், நிறைய படிச்சிருப்பாங்க பிழை செய்வாங்கன்னு வள்ளுவர் சொல்றார். அரிய கற்று ஆசு அற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிரு என்று சொல்வார் திருவள்ளுவர். ஆகினால் நாம் ஜெர்மனியுடைய ஜெர்மன் விஞ்ஞானியான அர்னால்ட் எக்ரெட்டினுடைய கருத்துக்களை ஆய்வு செய்து, அப்புறம் திருவள்ளுவருடைய 941, 942 தவங்கிற அதிகாரத்தில் 261 குறளை ஆய்வு செய்து, வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி நமக்கு இந்த மருத்துவமனை தந்திருக்கிறார். அதனால் அருள்கூர்ந்து வாங்கி படியுங்க, முன்னேறுங்க. ஐயம் இருந்தால் எங்கிட்ட கேட்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வதை போல, இருந்தே நீ காயத்தில் எண்ணெழு கொடி ஆண்டு, இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போகும் வழி நாடுமின் என்று சொல்லியிருக்கார்.
ஆக உண்டி சுருங்கின் உபாயம் பல உள. ஊனை சுருக்கி உள்ளலிகான், ஐயமிட்டு உண், ஐயத்து நீங்க தெளிந்தார்க்கு வையத்தில் வான மணியை துடைத்து. ஆகினால் இந்த விண்வெளி மருத்துவத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு நாளும் குறை ஏற்படாது. 13 வயதிற்கு மேலே அனைவரும் கற்றுக்கொள்ள முடியும். 13 வயது என்பது விலங்கு பருவம், அது பூப்பு அடையாத பருவம், உணவை தவிர்த்து இயற்கை சக்தியில் வாழ முடியாத பருவம். ஆகினால் 13 வயதுக்கு மேல் இருக்கிற அனைவரும் இந்த மருத்துவத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆகினால் தெரிந்தும் தெரியாமலும் கூட அனைத்து வகையான நாடுகளிலும் அனைத்து வகையான சமய நம்பிக்கைகளிலும் அனைத்து வகையான மத நம்பிக்கைகளும் கூட 14 வயதுக்கு மேலே ஒருவன் உண்ணானோன் இருக்க முடியும், 10 நாளோ அல்லது 20 நாள் இருக்க முடியலாம் மறைமுறைமாக சொல்லிவிட்டார்கள். இந்தியாவில் கூட ஆடி என்ற விரதம், அமாவாசை என்ற விரதம், இப்படியெல்லாம் பல்வேறு வகையான உண்ணாநோன்புகள் முறை இருந்திருக்கின்றன. ஆகினால் தான் திருவள்ளுவர் உண்ணாநோன்பை வலியுறுக்கிறார். ஆகினால் குற்றம் இருந்தால் மன்னித்தருமாறு, நிறை இருந்தால் தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி, கோவை விஜயா பதிப்பில் இருக்கின்ற புத்தகத்தை வாங்கி கட்டணமில்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இது குருகுல கல்வி முறை. ஆகினால் குருகல மருத்துவம் வர வேண்டும், குட வலை முறை வர வேண்டும், பண்டமாற்று முறை வர வேண்டும். இதெல்லாம் இருந்தது தான், மிச்சமாக இருப்பது இந்த குருகுல கல்வி மருத்துவம் மட்டும்தான். ஆகினால் நாம் ஈர்ப்பு விசை மின்சாரத்தை பயன்படுத்தி பூமியில் நாம் நிச்சயமாக இன்பமாக வாழ முடியும். நீர் உட்சுழற்சி இயந்திரத்தை பயன்படுத்தி விண்வெளியில் நாம் அனைவரும் மேற்கு நாடும் கிழக்கு நாடும் ஒன்று சேர்ந்து வீடு கட்டி அங்கு இனப்பெருக்கம் செய்து வாழ முடியும். நன்றி, வணக்கம்.